திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். கவிட நட்சத்திரத்தில் வந்து யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா குடும்ப சுமை அப்படின்றது வந்து அதிகமாகும். அப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து இது வந்து குடும்ப சுமை அப்படின்றது வந்து கணவருடைய குடும்பமாக இருக்கலாம், இல்லை மனைவியினுடைய குடும்பமாக இருக்கலாம், இல்லை நம்ம வந்து மற்றவங்களோட விஷயத்தை தலையில் எடுத்து போட்டுக்கிறதா இருக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து என்னென்னா குடும்ப சுமை அப்படின்றது நமக்கு வந்து தேவையில்லாமல் நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். அப்போ வந்துட்டு அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன்னா அது வந்து தனிஷ்டான்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு என்னாக்கா வந்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களில் அவிட்டமும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க தவிட்டு பானையெல்லாம் தங்கன்னுவாங்க. அது தங்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவிட்ட நட்சத்திரம் அப்படின்றது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணாக்கா அப்படின்னா குடும்ப சுமை மட்டும் இல்லாதீங்க, வாழ்க்கையில் வந்து பயங்கரமான வந்துட்டு கஷ்டத்தை வந்துட்டு சுமந்துக்கிட்டே வாழ்க்கை நிலை போகும். அப்படி யாராவது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உடனே ரீமேரேஜ் அப்படின்றத வந்து கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் வேலையாக ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருபுலானின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த திருபுலானியில் போயிட்டு வந்தீங்கன்னா பித்ருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 தலைமுறைக்கு நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணி, திலத்தர்ப்பணம் பண்ணி, திலகோமம் பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்து அங்கே வந்துட்டுனாக்கா வந்து அங்கே வந்து குளிச்சிடணும். அங்கே குளிச்சுட்டு அங்கே வந்துட்டு ராமேஸ்வரத்தில் வந்து 21 தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையை வந்துட்டனாக்கா வந்து நினச்சிட்டு அங்கே வந்து சீதாதேவி வந்து பிடிச்ச அந்த ஒரு லிங்கம் இருக்கும், அந்த லிங்கத்துக்கு வந்துட்டு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து அந்த அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு அந்த அங்கே வந்துட்டு முட்சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னியாகுமரி ஸ்தலத்தில் வந்து போயிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து கடலில் குளிச்சுட்டு அங்கே கன்னியாகுமரிக்கு வந்துட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மருத்தாளி அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு நல்ல கோவிலில் நீங்கள் வந்து திருமணம் பண்ணலாம். அந்த நல்ல கோவிலுன்றது நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து சிவன் கோவிலில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து அவ்வளோவா நல்லது இல்லைங்க. அதனால் வந்துட்டு ஒன்று முருகன் கோவிலில் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வந்து திருத்தணி முருகன் கோவிலில் நீங்கள் வந்து திருமணம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அறுபடை வீட்டில் இருக்கக்கூடியதில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கல்யாணம் பண்ணாலும், பழமுதிர்ச்சோலையில் கல்யாணம் பண்ணாலும், மருதமலை கோவிலில் கல்யாணம் பண்ணாலும் ரொம்ப நல்லது தான். அதனால் உங்களோட மனசுக்கு எது சரின்னு பண்ணுறதோ அதை செய்யுங்க. அடுத்தபடியாக உங்கள்